குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இது வரைக்கும் மேட்ரிக்ஸ் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதில் வந்து சிஎஸ்ஐஆர் நெட் மேக்ஸ் எக்ஸாமில் வந்த கொஷின்ஸ் தான் நம்ம இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்ஐஆர் நெட் டிசம்பர் 2018 இந்த எக்ஸாமில் வந்த கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க, லெட் சி இஸ் ஈக்குவல் டு 1 to 2 1 be a basis of R2 and T from R2 to R2 be defined by T of xy is equal to x plus y, x minus 2y. If T of C represents the matrix of T with respect to the basis C, then which among the following is true? அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு செட் ஆஃப் 2 dimensional வெக்டார்ஸ் கொடுத்துட்டாங்க. C அது வந்து பேசிஸ் ஆஃப் R2. R2ங்கிறது நமக்கு என்ன, 2 dimensional வெக்டர் ஸ்பேஸ். தென் இதனுடைய பேசிஸ் வந்து C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ரோ வெக்டர்ஸ் எடுத்திருந்தோம், 2 dimensional ரோ வெக்டர் எடுத்திருந்தோம். இங்கே வந்து காலம் வெக்டர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. அதே போல் தான் இங்கே காலம் வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பேசிஸ் எலமெண்ட். அண்ட் டீன்ற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கேருந்து எங்கே டிஃபைன் பண்ணுறாங்க, R2 to R2 டிஃபைன் பண்ணுறாங்க, 2 dimensional வெக்டர் ஸ்பேஸ் to 2 dimensional வெக்டர் ஸ்பேஸ். இப்போது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, T of xy is equal to x plus y, x minus 2y இப்படி டிஃபைன் பண்ணிவிட்டு இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷனை இப்படி டிஃபைன் பண்ணுறாங்க. தென் T of Cங்கிறது என்னென்னு சொல்கிறாங்க, மேட்ரிக்ஸ். T of C represents the matrix of T. இதுதான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் பார்த்தோம். இப்போ T of Cங்கிறது இங்கே மேட்ரிக்ஸ் ஆஃப் T அப்படின்னு சொல்லிட்டாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு த எதை பொறுத்தது, வித் ரெஸ்பெக்ட் டு த பேசிஸ் C. Cங்கிறது என்ன இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த காலம் வெக்டார்ஸ். தென் which among the following is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 4 ஆப்ஷனில் எது ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 4 ஆப்ஷனுமே என்ன கொடுத்துருக்காங்க, மேட்ரிக்ஸ் ஆஃப் T தான் கொடுத்துருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு த பேசிஸ் C நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ராப்ளத்தில் மேட்ரிக்ஸ் ஆஃப் T தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். சொல்யூஷன் பார்க்கலாம். முதல்ல மேட்ரிக்ஸ் ஆஃப் T என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கால்குலேட் பண்ணலாம். இப்போ மேட்ரிக்ஸ் ஆஃப் T போடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், டொமைன் அண்ட் ரேஞ்ச் ரெண்டுத்துக்குமான பேசிஸை நம்ம முதல்ல மார்க் பண்ணுவோம். இங்கே வந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச் ரெண்டுத்துக்குமே பேசிஸ் வந்து C தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ C என்ன, இங்கே நமக்கு இங்கே செட் ஆஃப் காலம் வெக்டர்ஸாக கொடுத்துருக்காங்க 2 dimensional வெக்டர் ஸ்பேஸுக்கு. இப்போ 1 to 2 1 இதுதான் வந்து பேசிஸ் ஃபார் டொமைன். ரேஞ்சுக்கும் நமக்கு என்ன தான், அதே தான் பேசிஸ். C is equal to 1 to 2 1 இப்படி நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து நம்ம ஒரு எலமெண்ட் நம்ம சூஸ் பண்ணுவோம், பேசிஸ் எலமெண்ட்டு 1 2. இதுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ணுவோம். என்ன அப்ளை பண்ணுவோம், T of 1 2 அப்ளை பண்ணுவோம். இப்போ T of 1 2ங்கிறது என்ன, நமக்கு ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா T of xy என்ன கொடுத்துருக்காங்க, x plus y, x minus 2y இப்படி நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை 1 2 இந்த வெக்டாருக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, x plus y னா 1 plus 2, அடுத்து x minus 2y னா 1 minus 2y. yங்கிறது இங்கே 2 into 2, yங்கிறது 2, அதனால் 2 into 2 நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 3, 2 2s are 4, 1 நம்ம சப் பண்ணுறோம் அப்படின்னா -3. இப்போ இந்த மாதிரி நமக்கு காலம் வெக்டார் கிடைக்குது. இப்போ இதை வந்து ரேஞ்சினுடைய பேசிஸ் இருக்கு இல்லையா, அதே பேசிஸ் தான், C தான் ரேஞ்சுக்கும் பேசிஸ். இதனுடைய லீனியர் காம்பினேஷனாக நம்ம இதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், ஆல்ஃபா 1 into 1 2 ப்ளஸ் ஆல்ஃபா 2 into 2 1 இப்படி நம்ம எழுதிட்டு இதில் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 வேல்யூ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், அதை நம்ம முதல்ல கால்குலேட் பண்ணணும். இப்போ கவனிங்க, 3 minus 3 இதுதான் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம், ஆல்ஃபா 1 into 1 2 ப்ளஸ் ஆல்ஃபா 2 into 2 1. இதை நம்ம எப்படி எழுதலாம், இந்த பக்கம் அப்படியே தான் இருக்கும் நமக்கு 3 minus 3. இங்கே நம்ம ஆல்ஃபா 1 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ஃபா 1 2 ஆல்ஃபா 1, இங்கே 2 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 2. இப்போ இந்த 2 வெக்டர்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணுவோம், ஆல்ஃபா 1 ப்ளஸ் 2 ஆல்ஃபா 2, அதே போல் 2 ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃபா 2. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி இருக்குது நமக்கு, 3 மைனஸ் 3. இப்போ நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். இப்போது கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸ் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ஃபா 1 ப்ளஸ் 2 ஆல்ஃா 2 ஈக்குவல் டு 3 அண்ட் 2 ஆல்ஃபா 1 ப்ளஸ் ஆல்ஃா 2 ஈக்குவல் டு -3. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம சால்வ் பண்ணி ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ கவனிங்க, இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம், 2ஆல் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் இதை செகண்ட் ஈக்குவேஷனும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1 into 2 ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்னாகும், 2 ஆல்ஃபா 1 ப்ளஸ் 2 ஆல்ஃபா 2 sorry 4 alpha 2 equal to 2 3s are 6. திரும்ப செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணுவோம். 2 alpha 1 plus alpha 2 equal to minus 3. இப்போ அந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. என்னாகும், நம்ம சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு சப் பண்ணுறோம். ஆட் பண்ண முடியாது, இங்கே வந்து சைன் சேமாக இருக்கிறதுனால சப் பண்ணுறோம். சப் பண்ணும்போது சைனை நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். தென் இந்த டூ டேர்ம்ஸும் கேன்சல் ஆகிடுது. இங்கே 3 ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு 9 அப்படின்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு 9/3, 1 3 இஸ் 3, 3 3 சார் 9. அப்போ ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு 3. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆல்ஃபா 1 ப்ளஸ் 2 × 3 ஈக்குவல் டு 3. ஆல்ஃபா 2வோட வேல்யூ 3ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தென் ஆல்ஃபா 1 ப்ளஸ் 2 3 சார் 6 ஈக்குவல் டு 3. தென் ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு 3 - 6 -3. ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு, இப்போ நமக்கு ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. தென் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா 1னுடைய வேல்யூ -3 அண்ட் ஆல்ஃபா 2னுடைய வேல்யூ 3. இப்போ நம்ம இதை ஆப்ரேட் பண்ணி வேல்யூ போடுறோன்னா நமக்கு 3 - 3 நமக்கு வேல்யூ கிடைக்கும். இப்போது டொமைனில் நம்ம ஃபஸ்ட்டு எலமெண்ட் எடுத்து அதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரேஞ்சினுடைய பேசிஸ் எலமெண்ட்டினுடைய லீனியர் காம்பினேஷனாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு டொமைனில் உள்ள செகண்ட் எலமெண்ட் என்ன, நமக்கு இங்கே 2 1. இப்போ அதுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த எலமெண்ட்டுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நமக்கு என்ன, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து x + y x - 2y. இப்போ நம்ம இங்கே இதை x + y போடுறோம் அப்படின்னா 2 + 1 நமக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். தென் x - 2y அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வரும், எக்ஸுங்கிறது 2 - 2, அப்போ நமக்கு 0 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரேஞ்சினுடைய பேசிஸ் எலமெண்ட் இருக்கு இல்லையா, இதனுடைய லீனியர் காம்பினேஷனாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், ஆல்ஃபா 1 × 1 2 ப்ளஸ் ஆல்ஃபா 2 × 2 1. இப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இதுலேருந்து ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணலாம். கவனிங்க, 3 0 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா 1 × 1 2 ப்ளஸ் ஆல்ஃபா 2 × 2 1. இப்போ ஆல்ஃபா 1 நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் உள்ள அப்படின்னா ஆல்ஃபா 1 2 ஆல்ஃபா 1, இங்கே 2 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 2. லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 0 அப்படின்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. தென் இதை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஆட் பண்ணுறோம், 2 வெக்டர்ஸையும் நம்ம ஆட் பண்ணுறோன்னா என்ன கிடைக்கும், நமக்கு ஆல்ஃபா 1 + 2 ஆல்ஃபா 2, அதே போல் 2 ஆல்ஃபா 1 + ஆல்ஃபா 2. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு 3 0. இப்போ நம்ம கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ ஆல்ஃபா 1 + 2 ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு 3 அண்ட் 2 ஆல்ஃபா 1 + ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்பர் கொடுத்துக்கலாம். 1 2 அப்படின்னு நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம ஆல்ஃபா 1 நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 × ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் 2 ஆல்ஃபா 1 + 4 ஆல்ஃபா 2 இஸ் ஈக்குவல் டு 2 3s are 6. இங்கே 2 ஆல்ஃபா 1 + ஆல்ஃபா 2 இஸ் ஈக்குவல் டு 0. செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம அப்படியே எழுதுகிறோம். இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணலாம், சப் பண்ணலாம். ஏன்னா இங்கே சைன் சேமாக இருக்கிறதுனால சப் பண்ணணும். அப்போ -−−−. இப்போ இந்த 2 டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடுது. இங்கே 3 ஆல்ஃபா 2 இஸ் ஈக்குவல் டு 6. தென் ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு 6/3, 1 3 is 3, 2 3s are 6. இப்போ ஆல்ஃபா 2னுடைய வேல்யூ நமக்கு 2 அப்படின்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. தென் இந்த வேல்யூவை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆல்ஃபா 1னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, நமக்கு 2 ஆல்ஃபா 1 + ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு 0. 2 ஆல்ஃபா 1 + ஆல்ஃபா 2ங்கிறது இங்கே 2 which is equal to 0. 2 ஆல்ஃபா 1 is equal to -2. ஆல்ஃபா 1 equal to -2 / 2 - 1. அப்போ ஆல்ஃபா 1னுடைய வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்குது, -1 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம இதை இந்த 2 வேல்யூஸையும் இங்கே ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா 1னுடைய வேல்யூ -1, ஆல்ஃபா 2னுடைய வேல்யூ 2. இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுவோம், மேட்ரிக்ஸ் வந்து இப்போ இதனுடைய ஃபஸ்ட்டு லீனியர் காம்பினேஷன் இருக்கு இல்லையா, இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து காலம் வெக்டராக எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ T(c) நம்ம போடுறோம், அதாவது Cன்ற பேசிஸை பொறுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய மேட்ரிக்ஸ். அப்போ T(c) விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு காலம் என்னவாக இருக்கும், நமக்கு -3 3ஆக எக்ஸிஸ்ட் ஆகும். செகண்ட் காலம் வந்து செகண்ட் லீனியர் காம்பினேஷன் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ். இப்போ என்ன வரும், நமக்கு -1 2 செகண்ட் காலம். இப்போ இதுதான் நமக்கு தேவையான மேட்ரிக்ஸு. இப்போ ஆப்ஷனை நம்ம கவனித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நமக்கு ராங், செகண்ட் ஆப்ஷனும் நமக்கு இங்கே ராங், தேர்ட் ஆப்ஷன் தான் நமக்கு இங்கே கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷனும் இங்கே ராங்.